இலக்கை நோக்கி Toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 119 சங்கீதம் 34 வசனம், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். அதுதான் இன்னைக்கு நம்முடைய ஜெபமா மாறப்போகுது. இந்த சங்கீதக்காரர் அதான் சொல்றார், எனக்கு உணர்வை தாரும், எதற்காக இந்த வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளும்படியாக, இதன்படி நடப்பதற்காக. இது ஒரு கண்ணாடி போன்றது, யார் இதற்கு முன்பு நின்றாலும் பாரபட்சம் பார்க்காது, அவர்களிடத்தில் உள்ளதை அப்படியே வெளிக்காட்டும். நல்லது அப்படின்னா அது நல்லதுன்னு சொல்லும், கெட்டதுன்னா கெட்டதுன்னு சொல்லும், இதை செய்யணும்னா அதை செய்யணும்னு சொல்லும், இதை செய்யக்கூடாதுன்னா அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும். அப்போ எனக்கு பிடித்த வசனங்களை மட்டும் நான் எடுத்துக்கொள்வேன், இது எனக்கு ஒத்து வராது, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. அப்போ உணர்வு அப்படிங்கிறது நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் தான் ஆண்டுடைய வசனத்தின்படி நடப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஏன்னா உணர்வில்லாத இருதயம் அது இருளடைந்ததாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம எப்போவுமே கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, உணர்வை தா. சங்கீதக்காரன் சொல்கிறான், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், தன்னுடைய தவறுகளை யார் உணர்கிறான், வேதத்தின்படி நடக்கிறவங்க தான் உணர்வாங்க. பாருங்க, தாவீது ஒரு முறை தவறு செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு அனுப்பப்பட்டது. அப்போ அந்த வார்த்தை அவனுக்கு உணர்வை கொடுத்தது. ஆகவே அவன் மனம் திரும்பினான், தன்னுடைய பாவத்திற்காக மனம் கசந்து தேவனுடைய சமூகத்திலே அழுது மன்றாடினான். இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக தேவன் அவனை மன்னித்தார், அவனை மறுபடியும் அங்கீகரித்தார். அந்த உணர்வுள்ள இருதயம் ஆண்டவருக்கு, இருதயத்திற்கு ஏற்றவனாய் அவனை மாற்றிய தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட ஜபிப்பதற்கு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு பதிலாக, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே என்று நாம் ஜபிப்போம். எதற்கு? இந்த வேதத்தை முழு இருதயத்தோடு கை கொள்வதற்கு. அப்படி நாம் கை கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. தேவனே, உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தார், வேதத்தின்படி நடப்பதற்கு. இன்றைக்கு இந்த ஜபத்தை யாரெல்லாம் ஏறெடுக்கிறார்களோ அவர்கள் இந்த ஆசீர்வாதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.